அன்பானவர்களே, சில தனியார் பள்ளிகள் முழு கல்வி கட்டணத்தையும் பே பண்ணணும், செலுத்தியாக வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களை டார்ச்சர் பண்றதா தமிழ்நாடு அரசுக்கும் நீதிமன்றத்திலும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்ட தமிழ்நாடு அரசாங்கம் அது பற்றிய புகார்களை தெரிவிக்கிறதுக்காக மெயில் ஐடிஸ கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியான இமெயில் ஐடிஸ கொடுத்திருக்காங்க, மின்னஞ்சல கொடுத்திருக்காங்க. அதோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு உங்களுக்காக எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த மின்னஞ்சல்ல நீங்க மெயில் பண்ணா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண இணைஞ்சீர்கள், தினந்தோறும் பல நல்ல விஷயங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்காக. கல்வி கட்டம் அப்படிங்கிறது பெரிய சுமை தான் பெற்றோருக்கு. கொரோனா காலத்துல சொல்லவே வேண்டாம், கிட்டத்தட்ட கடந்த 3-4 மாதமாக வேலை வாய்ப்பு இல்லாமையும் அடிப்படை வசதிகள் இல்லாமையும் பலதரப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் கல்வி கட்டணத்தை முழுமையாக வசூலிக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. நீதிமன்றத்தோட கைடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 31 அதாவது ஆகஸ்ட் 31 நீங்க கல்வி நிறுவனங்கள் பெற்றோரிடமிருந்து 40% கல்வி கட்டணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு. 1000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 400 ரூபாய் வாங்கிக்கீங்க, மீதி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய கல்வி கட்டணங்களை நீங்க பள்ளிகளை ஓபன் பண்ண பின்னாடி, பள்ளிகளை திறந்த பின்னாடி, பள்ளி கல்லூரிகளை திறந்த பின்னாடி வாங்கி கொள்ளலாம், அவசரப்பட வேண்டாம், பெற்றோர்களை அதிகமாக கொடுமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை பேஸ் பண்ணி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க. எந்த தனியார் கல்லூரிகளும் சீனதி கல்லூரிகளும் பள்ளிகளுமே இந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், யாரும் பெற்றோர்களும் முழு கல்வி கட்டணத்தை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் சில பள்ளிகள் கண்டினியூவான இன்ஃபர்மேஷன்ஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும், பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் நீங்க ஃபுல் ஃபீஸை கட்டுங்க அப்படின்னு சொல்றதாக பல கம்ப்ளைண்ட் அரைஸ் ஆச்சு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்ட தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியாக, ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் தனித்தனியாக இமெயில் ஐடிஸை கிரியேட் பண்ணுங்க, மொபைல் நம்பரை கிரியேட் பண்ணுங்க. பெற்றோர்கள் எந்தெந்த பள்ளிகள்லாம் முழு கட்டணத்தை கேட்கிறாங்களோ அந்த பள்ளிகளை பற்றிய கம்ப்ளைண்ட் நீங்க பதிவு பண்ணுங்க, அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சுட்டு அதுக்கான மொபைல் நம்பர்ஸையும் இமெயில் ஐடிஸையும் கிரியேட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான இமெயில் ஐடிஸை கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்னா தனி, செங்கல்பட்டு தனி, தருமபுரி, சென்னை அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரியாக கலெக்டர் அவர்கள் தனியா ஒரு இமெயில் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிஸ்க்கு நீங்க மெயில் பண்ணாவே போதும், உங்களோட குழந்தை படிக்கக்கூடிய பள்ளியோ இல்லை இந்த நிறுவனங்களோ முழு அதனால ஃபீஸை கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதை ஃபைல் பண்றதுக்கான கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களோட கேள்வி எனக்கு புரியுது, நான் கம்ப்ளைண்ட் பண்ணா என் குழந்தையோட படிப்பு கெட்டு போயிருமே அப்படின்னு கேட்கறேன். நீங்க மெயில் தான் பண்ண போறீங்க, நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோட நேமை மென்ஷன் பண்ணிட்டு இந்த ஸ்கூல்ல எப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீங்க மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் மட்டும் போட்டு விடுங்க. அந்த மெயில் அவங்க ரிசீவ் ஆச்சு அப்படின்னா கலெக்டர் அவர்கள் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸோ இன்ஃபார்ம் பண்ணி கேட்பாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கான்னு சொல்லி. ஸோ ஃபீஸ் கலெக்ஷன்ல சில அசிஸ்டன்ஸை ஸ்கூல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலெக்டருக்கும் ஸ்கூலுக்கும் நடக்கூடிய டிரான்சாக்ஷனை தவிர உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எங்கேயுமே ரிலீஸ் ஆகுது. அதனால உங்களோட குழந்தைகளுடைய விவரமோ குழந்தைகளோட படிப்போ எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. அதனால நீங்க எந்த கவலையும் வேணா, உங்களுடைய பள்ளி தனியார் பள்ளியாக இருந்தாலும் இல்லை தனியாருடைய உதவி பெற மற்ற பள்ளிகளாக இருந்தாலுமே அதிகப்படியான கட்டணங்களையோ இல்லை முழு கட்டணங்களையோ கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற மெயில் ஐடிஸை நோட் படிக்கிங்க, அந்த மெயில் ஐடிஸ்க்கு டைரெக்டாக ஒரு கால் ஒரு மெயில் போட்டீங்க அப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த பெற்றோர்களாலும் முழு வகையான முழுவதுமான கல்வி கட்டணத்தை பே பண்ணும் அப்படிங்கிற முடியாத காரணமாக இருக்கு. இதை அரசாங்கம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சரி, ஏன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு வகையான இமெயில் ஐடிஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தனித்தனியாக கவனமும் உடனடியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 40% ஆஃப் த ஃபீஸ் தான் கட்டணும். ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் ரிவெனியூ 35% வாங்கணும், அதுக்கப்புறம் ரிவெனியூ கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். இந்த கைடன்ஸை மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற மெயில் ஐடிஸுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு மெயிலை தட்டி விடுங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும், உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், நம்ம குழந்தையோட படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறேன். சரி, நான் இப்போ வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ஸோட மெயில் ஐடி சொல்கிறேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸோட மெயில் ஐடிஸ், அதான் கம்ப்ளைண்ட் ஃபீஸ் கம்ப்ளைண்ட்டான மெயில் ஐடிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேட் பாக்ஸ்ல எனக்கு இல்ல கமெண்ட் பாக்ஸ் எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உடனே உங்களை பார்த்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸோட திங்குங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸான டீடைல்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது வீடியோ ரொம்ப நேரம் வரும்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கனால முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு 4 டிஸ்ட்ரிக்ஸ் சொல்றேன். நீங்க வேற டிஸ்ட்ரிக்டா இருந்தீங்க அப்படின்னா சேட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கான இமெயில் ஐடிஸை தட்டி விடுறேன், நீங்க மெயில போட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து ஆரம்பிக்கலாம்.
சென்னைக்கு என்ன மயிலடி கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன். சென்னையா இருந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் feescomplaintcell@gmail.com ஃபுல்லா சொல்றேன் பாத்துக்கீங்க. feescomplaintcell@gmail.com feescomplaintcell@gmail.com நீங்க சென்னையா இருந்தா இந்த நம்பரை யூஸ் இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க சென்னை இல்ல தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு அப்படின்னா தருமபுரிக்கு தனியான ஒரு இமெயில் இருக்கு, நோட் பண்ணிக்கீங்க. dpimatrici@gmail.com 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 அப்படிங்கிறது தான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கான நம்பர். அடுத்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டுக்கான நம்பர் வேணும்னா அந்த கலெக்டரேட்டோட மெயில் ஐடி சொன்னு கேட்டீங்கன்னா CEOCPTFEESCOMPLAINT@gmail.com CEOCPTFEESCOMPLAINT@gmail.com இது செங்கல்பட்டுக்காரன். கோயம்புத்தூர் காரங்களா, ஆனா நான் சொல்றது கேட்டுக்கீங்க. கோயம்புத்தூர் இருந்துச்சுன்னா CEOCPELFEESCOMPLAINT@gmail.com CEO மறுபடியும் சொல்ற கேட்டீங்க CEOCBELFEESCOMPLAINT@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடி சொல்றாங்க. இப்ப நான் வந்து நாலு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கான இமெயில் ஐடிஸ் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்து உங்களுக்கு ஃபீஸ் பே பண்றதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடிஸ்க்கு மெயில் பண்ணி உங்களோட குறைகளை தெரிவிங்க. உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். கவர்மெண்ட்டே அஷ்யூர் பண்ணிருக்கு. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. முழு கல்வி கடந்த கட்ட முடியாதவங்களுக்கு, குழந்தைகளோட படிப்பு பாதிக்கப்படுமோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெயில் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ் வாங்க, நான் உங்களுக்கு ரிமைண்ட் இருக்கக்கூடிய இமெயில் ஐடிஸும் உங்களுக்கு நான் கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்றேன். உண்மைகளை பகிர்ந்து கடமை, பேசுவது பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தேன். தினந்தோறும் பல நல்ல விஷயங்களோட தேடி வரணும் அப்படிங்கிறக்காக நன்றி நண்பர்களே.